ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். சாதுரியமாக தேர்தல் வியூகத்தை வகுத்த எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தின் முதலமைச்சரும் அஇஅதிமுகவின் கழக ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி, நடைபெறவுள்ள 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி பற்றியும் அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவது பற்றியும் சாதுரியமாக தேர்தல் கணக்கு ஒன்றை வகுத்துள்ளார். அதில் பாமக, தேமுதிக, பாஜக மற்றும் தமாகா, அதாவது தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் அஇஅதிமுக கூட்டணி கட்சிகளும் அதிமுகவும் வெற்றி பெறுவது எப்படி என்று மிக துல்லியமான கணக்கு ஒன்றை வகுத்துள்ள எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சிகள் பற்றியும் அந்த கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் துல்லியமான கணக்கு ஒன்றை வகுத்துள்ளார். கூட்டணி கட்சிகளாக தற்போது வரை பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் என 4 கட்சிகள் உள்ளன. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனியே தொகுதிகள் எவ்வளவு என்பதையும் வகுத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தின் இரு பெரும் கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் தங்களுடைய கூட்டணி கணக்குகளை படிப்படியாக முடித்து வரும் நிலையில் திமுக கூட்டணியில் நடப்பவை பற்றி பல மீடியாக்களில் பேசப்படுகின்றனர். ஆனால் அதிமுக கூட்டணியில் அதே அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டுதான் உள்ளது. தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை அதிமுகவின் இரட்டைகளை சின்னத்தில் போட்டியிடுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்படி பார்த்தால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 30 தொகுதிகளும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு 20 தொகுதிகளும், பாரதிய ஜனதா கட்சிக்கு 25 தொகுதிகளும், மொத்தம் 75 தொகுதிகள் அதிமுக கூட்டணிக்கு என உத்தேச கணக்கிடப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள சுமார் 160 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் தான் வேட்பாளர்கள் நிற்க வேண்டும் என்று முடிவு செய்துள்ளார் எடப்பாடி. இதில் பிரச்சனை ஏற்பட்டால் தேமுதிக மற்றும் பாஜக ஆகியவற்றை கூட்டணியில் இடம்பெறுமாறு வற்புறுத்த போவதில்லை என்றும் அவர்களே முடிவெடுத்துக் கொள்ளட்டும் என்றும் கருதுகின்றார் எடப்பாடி. இதுதான் அதிமுகவின் இப்போதைய நிலை என்றும் சாதுரியமாக தேர்தல் வியூகத்தை வகுத்த எடப்பாடியாரின் துல்லிய கணக்கு என்றும் அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்.